ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டாஸ் ஜென்ரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அண்ட் அதோட பெனிஃபிட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க பேங்க் சைட்ல இருந்து ஒரு 10 lakhs லோனை 5 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி நீங்க 10,000 இஎம்ஐ கட்டுறீங்க, அந்த 10,000 5,000 வந்து உங்க பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் 5,000 இன்ட்ரெஸ்ட் பேங்க் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் எடுக்கிறாங்கன்னா, என்னதான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. அவங்க அந்த 10th இயர் கடைசி இஎம்ஐ வரைக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட், சேம் அமௌண்ட் ஆஃப் இஎம்ஐ தான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க டெபிட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் மார்க்கெட்ல வந்தாலும் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் சைட்ல இருந்து எந்த டைம்லயும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பேங்க் சைட்ல 5 lakhs 10 இயர்ஸ்க்கு நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 lakhs 10 இயர்ஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா 2 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எவ்ரி குவார்டர்லி ஒன் நம்ம மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம லோன் எடுத்த பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 5 lakhs எக்ஸ்ட்ரா நீங்க 2 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. குவார்டர்லி வைஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ எவ்ரி குவார்டர்லி உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே வர்றது தான் நம்ம ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். நம்ம இப்போ ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நீங்க மார்க்கெட் கண்டிஷன்ஸை பற்றி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி வரையுமே நீங்கள் அதை தான் கட்ட போறீங்க. அண்ட் செகண்ட் ஒன், உங்க இஎம்ஐ வந்து உங்களுக்கு என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. உங்க இஎம்ஐயோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சேம் அமௌண்ட் தான் கட்ட போறீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்கள் சேலரியில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பேங்க் சைட் பே பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆனாலும் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டுட்டோம். ஸோ எண்டு வரையுமே நம்ம லோனை ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் கட்ட போகிறோம். அதனால மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பெனிஃபிட்ஸை இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதில் 14% ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் 12% தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆனால் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதிகமாயிரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எவ்வளோ தான் அதிகமானாலும் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாகிறதுன்றது ரொம்ப ரேர் தான். ஸோ எப்பவுமே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கும் ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபிக்ஸ்டு ரேட்டில் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 14% லோன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ கடைசி 10 இயர் முடிகிற வரையுமே உங்களுக்கு 14% தான். நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்டில் எடுத்துக்கும் போது ஆர்பிஐ பேஸ் ரேட்டை சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹை வர்சஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும் போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 2-3% அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 14% லோன் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் அதே லோனு ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 11 or 12% ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டி. ஸோ ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டினா என்னன்னா, ஃபிக்ஸ்ட் ரேட் போட்டிருக்கும் போது ப்ரீ பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.